வணக்கம் நிவ்யாஸ் பொக்கிஷம் சேனல் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் வத்தல் எப்படி போடுறதுன்னு. மாங்காவை இது மாதிரி அரிஞ்சு வச்சுக்கணும். நாம் எடுத்து வச்சுருக்க மாங்காய் எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சாச்சு. இதை வந்து நல்லா வெயிலில் காய வைக்கணும். இதை ஒரு நாள் வெயிலில் காய வச்சா போதும். அடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது மூணையும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த காயை வச்சுருக்க மாங்காய் துண்டுகளையும் எடுத்து அந்த தண்ணியில் போட்டுறணும். இது ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே வேகக்கூடாது, கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். எல்லா மாங்காவையும் போட்டாச்சு. இதை இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இப்போ இறக்கி வச்சிடலாம். இந்த தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டிட்டு மாங்காவை மட்டும் எடுத்து திரும்ப வெயிலில் காய வைக்கணும். இது ஒரு நாளைக்கு காஞ்சா போதும். ஒரு நாள் காஞ்சதுக்கப்புறம் மாங்காய் உள்ள அந்த கடினமான பகுதியை எடுத்துடணும். எங்கள் வீட்டு குட்டி வாண்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் இவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. இதே மாதிரி எல்லா மாங்காலையும் எடுத்தாச்சு. இதை இனிமேல் வெயிலில் காய வைக்க வேண்டியதுதான். இது மாதிரி எடுத்து ஒரு 5-6 நாளைக்கு இதை காய வச்சா போதும், மாங்காய் வத்தல் ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நிவ்யாஸ் பொக்கிஷம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.